ஒரு நாள் இயேசு கிறிஸ்து மலையிலிருந்து இறங்கின போது திரளான மக்கள் கூட்டம் அவரை பின்தொடர்ந்து செல்ல ஆரம்பித்தனர். எல்லோரும் தேவிகளோடு இருந்தனர். எத்தனை பேர் அன்று கண்ணீரோடும் பிரச்சனைகளோடும் அவருக்கு பின் சென்று கொண்டிருந்தனர் என்று தெரியவில்லை. ஆனால் அந்த கூட்டத்திலே ஒரு குஷ்டரோகி மிகுந்த வேதனையோடும் கண்ணீரோடும் வந்திருந்தான். வியாதியின் கொடூரம் ஒரு புறம், குடும்பத்தினரால் கைவிடப்பட்ட நிலை, சமுதாயத்திலும் ஒதுக்கப்பட்ட நிலை, மிகுந்த கஷ்டத்தோடு இந்த சபிக்கப்பட்ட நிலையிலிருந்து எனக்கு ஒரு விடுவு உண்டாகாதா என்ற ஏக்கத்தோடு அன்று இயேசுவை காண வந்திருந்தான். எல்லா நம்பிக்கையும் மற்று போன நிலையிலும் இந்த இயேசுவால் எனக்கு ஒரு புது வாழ்வை அளிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு அவன் ஆண்டவர் இயேசுவுக்கு முன் வந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று கூறினான். அவனுக்கு இருந்த விசுவாசத்தை பாருங்கள். உம்மால் ஆகும் என்று சொல்லுகிறான். உடனே இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் தெரியுமா? அவர் மனதுருகி தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்று சொல்லி அவனை சுகமாக்கி அவனுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பித்து கொடுத்தான்.